சமையல் குறிப்புகள்லாம் உடனே உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா பக்கத்துல இருக்க பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கோங்க. அப்படியே Facebook, Instagram, ஷேர் சேட்டை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. ரெண்டு கைப்பிடி அளவுக்கு எடுத்து தண்ணியில போட்டு நம்ம வந்து ஒரு கொதி வச்சு எடுத்துடலாம். ஏன் அப்படின்னா நமக்கு வந்து அதில் கொஞ்சம் ஸ்மெல் வரும் இல்லையா, அது வந்து ஒரு சில பசங்களுக்கு பிடிக்காது, பெரியவங்களுக்கும் பிடிக்காது. அதனால் கொஞ்சமாக உப்பு போட்டு இதை வந்து ஒரு கொதி வச்சிட்டோம்னா இது என்ன ஆகும், நல்லா சாஃப்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம தண்ணியில் ஊற்றி கழுவிட்டு அதுக்கப்புறமா எடுத்து சமைச்சுக்கலாம். தண்ணியில் போட்ட உடனே நல்லா புசு புசுன்னு பெருசாயிடுச்சு பாருங்க. இது வந்து நல்லா உள்ளுக்குள்ள வரைக்கும் நல்லா அந்த தண்ணி வந்து நல்லா உள்ளே போயிடணும், பஞ்சு மாதிரி இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து அந்த ஸ்மெல்லே வராதுங்க. பாருங்க நல்லா பஞ்சு மாதிரி ஆயிடுச்சு பார்த்தீங்களா. அப்படி இருந்துட்டாலே உங்களுக்கு வந்து உள்ள வரைக்கும் தண்ணி போயிடுச்சுன்னு அர்த்தம், நல்லா கொதிக்குது தண்ணி. இப்போ ஸ்டவ்ல இருந்து இதை எடுத்துடலாம். இப்போ இதுக்கு ஒரு கடாய் வச்சுக்கலாம். இந்த தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு கொஞ்சமாக பச்சை தண்ணி ஊற்றி கழுவிட்டு நல்லா புளிஞ்சு எடுத்து வச்சுக்குவோம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுக்கலாம். கடலெண்ணெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் எது பிடிக்குமோ ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. என்ன பண்ணலாம், ஒரே ஒரு பிரியாணி இலை போட்டுக்கலாம். ஒரு 4 முந்திரி பருப்பை 2 கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். ஒரு பிரியாணி இலையும் முந்திரி பருப்பும் போட்டாச்சு, ஒரு எனக்கு கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஒரு கைப்பிடி அளவுக்கு பெரிய வெங்காயத்தை நல்லா இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி போட்டுக்கலாம். இந்த சாதத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் போட்டுக்கலாம். ஒரு 1/4 சித்திகை அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். பாருங்க இதுலயே கொஞ்சமா ஒரு 10 புதினா இலை எடுத்துக்கலாம். இதையும் இப்படி பிச்சுட்டு போட்டுக்கலாம். கொஞ்சமா கொத்தமல்லி இலை, ஒரு 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன், இதையும் போட்டுக்கலாம். பாருங்க இது 2 தக்காளியும் நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், இதையும் போட்டுக்கலாம். பாருங்க இன்னைக்கு வந்து நம்ம இதில் வந்து ரெட் சில்லி பவுடர்லாம் இன்னும் போடலை. அதுக்கு பதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம வீட்டு மட்டன் மசாலா இருக்குது இல்லையா, இந்த மட்டன் மசாலாவில் ரெட் சில்லி பவுடர் இருக்குது, மல்லித்தூள் இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாமே சேர்த்து அரைச்சிருக்கோம். அப்படிங்கிறதுனால வேறு எந்த பொடியும் போடாமல் இந்த ஒரு பொடி மட்டும் 1 ஸ்பூன் அளவுக்கு, அதான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இது உங்களுடைய காரத்தை பொறுத்து நீங்கள் கூடவோ குறைக்கவோ பார்த்துக்கலாம். ஏன்னா நம்ம வேக வச்ச சாதத்தை போட்டு இதில் கிளறப்போகிறோம் அப்படின்றதுனால நமக்கு இந்த அளவுக்கு போட்டிங்கன்னா தான் சரியாக இருக்கும். புளிக்கரண்டியில் 1 கரண்டி அளவுக்கு தயிர் ஊற்றிக்கலாம். தயிர் பிடிக்காதுன்னா லெமன் சேர்த்துக்கங்க, தயிர் போட்டு செஞ்சீங்கன்னா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. பாருங்க
பாருங்க இப்போ இந்த அளவுக்கு நல்லா வதக்கினா போதும். இப்போ இதில் இருக்க பச்சை வாசம்லாம் போயிருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இந்த மேல் மேக்கர் இருக்கு இல்லைங்களா, இதை வந்து நல்லா தண்ணியில் பச்சை தண்ணியில் கழுவிட்டு நல்லா புளிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். பாருங்க இதில் தண்ணி எதுவுமே இருக்காது, அந்த அளவுக்கு நல்லா புளிஞ்சாச்சு. உங்களுக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. நம்ம தயிர் ஊற்றணும் இல்லைங்களா, அந்த கரண்டியிலேயே ஒரு கரண்டி அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். பாருங்க இப்போ தட்டை வச்சு மூடி வச்சாலும் ஒரு நிமிஷம் மட்டும் இது மூடி இருந்தால் போதும். பாருங்க தண்ணியெல்லாம் ஊற்றுனதுக்கப்புறம் எல்லாம் ஒரு நிமிஷத்துக்கு வேக வச்சுருந்தோம். பாருங்க தண்ணியெல்லாம் உறிஞ்சிருச்சு. இப்படியே இதை வந்து ஒரு சாம்பார் சாப்பிட்டு தொட்டுக்கிட்டு சாப்பிட்டிங்கனாலும் சும்மா அட்டகாசமாக இருக்கும். இப்போ என்ன பண்ணலாம், இதில் கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு தட்டில் எடுத்து வச்சுட்டிங்க அப்படின்னா தயிர் சாதத்துக்கெலாம் தொட்டுட்டு சாப்பிட்றதுக்கும் சாம்பார் சாதத்துக்கு தொட்டுட்டு சாப்பிட்றதுக்கும் சும்மா அட்டகாசமாக சூப்பராக இருக்கும். சரிங்க இப்போ இந்த மீல் மேக்கர் ரெடி ஆகிருக்கலையே, அதில் உங்களுக்கு தேவையான அளவுக்கு சாதத்தை இதில் போட்டுக்கோங்க. கொஞ்சம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதை நல்லா எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து திரட்டிடலாம். கொஞ்சமாக இருக்க புதினா இலையும் பிச்சு போட்டுக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் பிச்சு போட்டுக்கலாம். ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் போட்டுக்கலாம். வேணும்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா நம்ம முன்னாடி ஊற்றுன நெய்யே போதும். இப்போ நல்லா ஒரு வாட்டி கிளறி விட்டுட்டு தட்டை வச்சு மூடி ஒரு நிமிஷம் மட்டும் அப்படியே மூடி வச்சுட்டு எடுத்துடலாம். பாருங்க இப்போ எடுத்து பார்க்கலாம். சூப்பரான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. வாங்க இப்போ எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம். பாருங்க இது ஒன்று இருந்தாலே போதும், நல்ல டேஸ்டாக சூப்பராக இருக்கும். இதை எடுத்து நம்ம பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு கொடுத்து வச்சிடலாம். இதே மாதிரி உங்கள் வீட்டில் இருக்க பிள்ளைங்களுக்கும் நீங்கள் செஞ்சு கொடுங்க. செஞ்சு கொடுத்துட்டு அவங்களுக்குலாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இரோட அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.